இன்ஷாஅல்லாஹ் இன்றைய இஃப்தாருடைய நிகழ்ச்சியாக சுவர்க்கத்துடைய மூன்றாவது பகுதி. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், ஃபகத் காலல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபீ கிதாபிஹில் கரீம், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن للمتقين مفازا، حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أنا أول من يقرع باب الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் பிடித்திருக்கக்கூடிய இந்த நோன்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய கூலி சுவர்க்கம் தான். இஃப்தாருடைய நேரம் ஒரு நோம்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள். ஒன்று இஃப்தாருடைய நேரம், இரண்டாவது இந்த ரப்பை சந்திக்கும் நேரம். ஆகவே சகோதரர்களே, சுவர்க்க வாக்களிக்கப்பட்ட இந்த நோன்பை பிடித்துதான் நாங்கள் இப்பொழுது இஃப்தாருடைய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் இல்லாமல் சுவர்க்கம் நுழைய முடியாது என்ற விடயத்தை நாங்கள் படித்தோம். இன்று சகோதரர்களே, சுவர்க்கம் செல்வதென்பது அது இலேசான விடயம் அல்ல, இலேசான விடயம் அல்ல. 50,000 ஆண்டுகளை கடந்துதான் சுவர்க்கம் இருக்கிறது. கபர், கபருடைய வாழ்க்கையை முடித்ததற்கு பிறகு மஹ்ஷர், மஹ்ஷருடைய வாழ்க்கையில் பல இடங்கள் மீசான், ஹவுதுல் கௌசர் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கடைசி இடம் சிராத். சகோதரர்களே, சிராத்தை முடித்ததற்கு பிறகு, ஏனென்றால் சிராத்துக்கு கீழ்தான் நரகம் இருக்கின்றது, சிராத்தில் எல்லா காபிர்களும் நரகம் நுழைந்து விடுவார்கள். சிராத்தை தாண்டக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் மாத்திரம்தான். சிராத்தை தாண்டியதோடு சுவர்க்கமா? இல்லை. சிராத்தை தாண்டியதற்கு பிறகு சகோதரர்களே, கந்தரா என்ற இடம் இருக்கிறது. சிராத்தை தாண்டியதோடு சுவர்க்கம் அல்ல, சிராத்தை தாண்டியதற்கு பிறகுதான் கந்தரா என்ற இடம் இருக்கிறது. இந்த கந்தரா என்ற இடத்தில் என்ன நடக்கும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமின் கந்தராவிலே நிறுத்தப்படுவார். இந்த கந்தரா பைனல் ஜன்னத்தி வன்னார், நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் உள்ள இடம்தான் இந்த பாலம் கந்தரா. இந்த இடத்திலே என்ன நடக்கும் தெரியுமா? நாங்கள் மத்த முஸ்லீமுக்கு செய்த அநியாயம் இருக்குது, இதற்கு பழிக்கு பழி வாங்கப்படும். அநியாயங்கள் விசாரிக்கப்படும் இடம் கந்தரா. அதனாலதான் எவ்வளோ நோன்பு வைத்தாலும் சகோதரர்களே,
நல்ல விடயம், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் பூமியில் வாழ வேண்டும். முஸ்லிம் என்பவன் யார்? அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன பில் லிசானிஹி வயதிஹி. எங்களுடைய கையாலேயோ எங்களுடைய நாவாலேயோ யாருக்கும் எந்த துன்பமும் வராவிட்டால் நாங்கள் முஸ்லிம். என்ன பெயரை சொல்றீங்க? இவரா? அலி அகமதா. இவரால என்ன கையால என்ன நாக்கால ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் உடைந்திருக்க கூடாது, யாருக்கும் துன்பம் கொடுத்திருக்க கூடாது. அவ்வாறு துன்பம் கொடுத்திருந்தால் இந்த கந்தராவிலே வைத்து அது பரிசுத்தம் செய்யப்பட வேண்டும். அதனால தான் சகோதரர்களே, சொர்க்கம் நுழைவதற்கு முன்னால் பரிசுத்தப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் சொர்க்கம் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும். சரி, சொர்க்கத்தில் உள்ள இடம் இருக்குது, உங்களோட வீடு, உங்களோட பங்களா, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க எல்லாம் இஃப்தாருக்கு வந்திருக்கிறீங்க, இன்ஷா அல்லாஹ் தராவியுடைய தொழுகையை முடிச்சுட்டு நீ எங்க போவீங்க? எல்லாரும் எங்க போவீங்க? உங்களோட வீடுகளுக்கு தானே போவீங்க. உங்களோட வீடு அட்ரஸ் நாங்க தரணுமா உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட வீடு அட்ரஸ் அவங்களுக்கு நல்லா தெரியுமா இல்லையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக உங்கள் ஒவ்வொருவருடைய சொர்க்கத்துடைய இடமும் உலகத்தில் இருக்கிற வீட்டை விட உங்களுக்கு நல்லா தெரியும் என்றார். இப்ப உன வீடு இருக்குது, இந்த வீட்டுடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், இதை விட உங்களுக்கு நல்லா விளங்கிடும். அந்த கந்தராவில் வச்சு எந்த சொர்க்கத்துக்கு போறீங்க? எந்த அட்ரஸ் உங்களோட சொர்க்கத்துடைய இடம்? ஆகவே சகோதரர்களே, சொர்க்கம் போறதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்துவார். அடுத்ததாக முதல் சொர்க்கம் நுழையக்கூடியவர்கள் யார்? இதில் மூன்று அம்சம் இருக்கிறது. முதலாக சொர்க்கம் யாருக்காக துறக்கப்படும்? ஒன்று. இரண்டாவது, எந்த சமூகம் முதலாக சொர்க்கம் நுழையும்? மூன்றாவது, இந்த சமூகத்தில் முதலாக சொர்க்கம் நுழைபவர் யார்? முதலாக சொர்க்கம் நுழைபவர் சகோதரர்களே எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாக சொர்க்கம் நுழைறவர் யார்? எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அன அவ்வலு மன் யக்ரஹு பாபல் ஜன்னா. முதலாக சொர்க்கத்துடைய வாசலை நான் தான் தட்டுவேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய வாசலுக்கு வந்து நான் கதவை திறங்கேன் என்று சொல்லுவேன். ஃபயகூலுல் ஹாஸின், சொர்க்கத்துக்கு பொறுப்பான மலக்கியார் ரித்வான் அலைஹி ஸலாம், இவர் கேட்பார், மன் அந்த, நீங்க யார்? சொல்லுவாங்க, நான் முஹம்மத் வந்திருக்கின்றேன். உடனே ரித்வான் அலைஹி ஸலாம் சொல்லுவார்கள், பிக உமிர்து அல்லா அஃதஹ லி அஹதின் கப்லக், உங்களுக்காக வேண்டிதான் சொர்க்கத்துடைய கதவை முதலாக திறப்பதற்கு நான் ஏவப்பட்டேன். உங்களுக்கு முதல் வேறு யாருக்கும் என்னால் சொர்க்கத்தை திறக்க முடியாது. சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாக சொர்க்கம் நுழையக்கூடிய மனிதர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேற்று நாம பார்த்தோம், உலகத்திலே சொர்க்கத்தை பார்த்தவங்க எத்தனை பேர்? மூன்று பேர் தான் உலகத்திலே சொர்க்கத்தை பார்த்தவர். ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சொர்க்கத்தை பார்த்ததற்கு பிறகு உலக வாழ்க்கை அவருக்கு இன்பமாக இருந்திருக்குமா? ஒரு நாளும் இருந்திருக்கார். அவ்வளோ பெரிய இன்பங்களை பார்த்தவர் இந்த உலகத்தில் அவர் மர நிழல்ல வாழ்ந்துட்டு மௌத்தாயிட்டார். என்ன சொர்க்கத்தை கண்ணால கண்டவர், தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் சொர்க்கத்தை பார்ப்பார். முதல் முதலாக சொர்க்கம் நுழையக்கூடிய மனிதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி சகோதரர்களே, கிட்டத்தட்ட மனித படைப்பு வந்து உலகத்துக்கு 7000 ஆண்டுகள். இஸ்லாமிய வரலாற்றுப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 7000 ஆண்டுகள். இந்த 7000 ஆண்டுகளுக்குள் வந்த மனிதர்களில் முதலாம் மனிதர் சொர்க்கத்துக்கு நுழைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு நுழைவார்கள் சொர்க்கத்துக்கு. இப்பொழுது வந்த சமூகங்களில் முதல் முதலாக சொர்க்கம் நுழையும் சமூகம் எது? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் முதலாக சொர்க்கம் நுழையும் சமூகம் நாங்கள் தான். எவ்வளவு பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னுல் ஆகிரூன் அல் அவ்வலூன யௌமல் கியாமா. இந்த உலகத்திற்கு கடைசியாக வந்தவர்கள் நாங்கள் தான், ஆனால் முதல் முதலாக சொர்க்கம் நுழைபவர்கள் நாங்கள் தான். எவ்வளவு பாக்கியம் சகோதரர்களே, கடைசியாக வந்து முதல்ல சொர்க்கம் போறேன். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும், சும்மா சொர்க்கம் கிடைக்காது. கடைசியாக வந்தோம், குறுகிய ஆயுள், 60 வருடம், 70 வருடம், 80 வருடம், ஆனால் முதல் முதலாக சொர்க்கம் நுழைந்து விடுவோம் சகோதரர்களே. மூன்றாவது விடயம், சரி எங்கட இந்த சமூகத்தில் யார் முதல் சொர்க்கம் போடும்? இது மிக முக்கியமான விடயம். எங்கட இந்த கடைசி சமூகம் என்பது 1444 ஆண்டுகள் இந்த சமூகத்துக்கு. எங்களுக்கு எத்தனை வரலாறு இப்ப? ஹிஜ்ரி 1444 ஆண்டுகள் எங்கட வரலாறு. இந்த 1444 ஆண்டுகளுக்குள் வந்தவர்களில் முதல் முதலாக சொர்க்கம் நுழைபவர் யார்? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. யாரு? எவ்வளவு பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வந்து கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி, என்னிடத்துல சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் காட்டப்பட்டது. நபி அவங்க சொல்றாங்க, என்ன உம்மத் சொர்க்கத்துக்குள் நுழைவது எனக்கு காட்டப்பட்டது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோட இருந்து பார்க்கணுமா? அத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமா இன்னக யா அபா பக்ர் அவ்வலு மன் யத்குலுல் ஜன்னத மின் உம்மதி. என்னுடைய உம்மத்தில் முதல் முதலாக சொர்க்கம் நுழைகிற மனிதன் நீங்க தான் அபூபக்கரே. சகோதரர்களே, என்ன அமல் செஞ்சாங்க? அப்படி எங்களுக்கு ஆசை வருதா இல்லையா? நாங்களும் முதல் சொர்க்கம் நுழையணும் ஆசரிக்குதா? எல்லாருக்கும் எனக்கிட்ட ஆசை இருக்கு, உங்களுக்கு இருக்குதா? ஆயத்தம் சொல்லுங்க, ஆசை இருந்தா இருக்குதா? ஆசை, மாஷா அல்லாஹ், நல்ல ஆசை. முதல் முதலாக நீங்களும் சொர்க்கம் நுழையிற கூட்டத்தில் சேரணுமா இருந்தா நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய அமல், உள்ளத்தை சுத்தம் செய்யும். ஈமான் தான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அமல்கள் பெரிசா இருக்கல, ஈமான், உள்ளம் துப்புரவாக இருக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுதே சொன்னான், அத்கா நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டார். அத்காண்டா யாரு?
அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு 63 வருடம் தான் வாழ்ந்தார் சகோதரர்களே. 63 ஆண்டுக்குள் சாதித்தார். அவர்கிட்ட இல்லாத பணமா? நாம யோசிப்போம், சொர்க்கத்துக்கு போறா அபூபக்கர் ரழியல்லாஹு செல்வந்தர். இவர் அபூபக்கர் ரழியல்லாஹு 4 கல்யாணம், அப்ப 4 கல்யாணம் முடிச்சவன் சொர்க்கத்துக்கு முதல் போறாரா? 4 கல்யாணம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருக்குள்ள, ஆயிஷா ரழியல்லாஹு உம்மா, அஸ்மா ரழியல்லாஹு உம்மா, 2 மனைவிமார், மதீனாவில் 2 மனைவி, 4 மனைவி, செல்வந்தர். ஆனால் சொர்க்கத்துடைய முதலாம் அவராக மாறிவிட்டார் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. முதலாக செலவழித்தவர், முதலாக செலவழித்தவர், முன் சஃபர் நிற்பார் எப்பை சகோதரர்களே. ஆகவே சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய கூட்டங்களில், சமூகத்தில் முதலாமவர்களில் இந்த 3 விடயத்தை நாங்கள் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்தின் முதலாவது சொர்க்கம் நுழைபவர். சமூகங்களில் நாங்கள் தான் முதல் சொர்க்கம் நுழைவோம். இந்த உம்மத்தில் முதலாக சொர்க்கம் நுழைபவர் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் முத்தகீன்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, அல்லாஹ் சொல்கிறார், தக்வாவோட நோம்போட தக்வாவை சம்பாதிச்சு கொண்டோம், உங்களுக்கு வெற்றி தான், நீ பயப்படாதீங்க. உங்களுக்கு தோட்டங்கள் இருக்கிறது, கிரேப்ஸ் தோட்டங்கள் இருக்கிறது. உங்களை நோம்பு குடிக்க வச்சது அல்லாஹா, உங்களோட சுகரை குறைக்கிறதுக்கோ, பிரஷரை குறைக்கிறதுக்கோ வேற நோக்கத்தை மாத்தி கொள்ளாதீங்க. நோம்பால உங்களோட நோம்புக்கு சொர்க்கம் இருக்குது. பெரும் பெரும் தோட்டங்கள் இருக்கிறது, கிரேப்ஸ் தோட்டங்கள் இருக்கிறது. பெண்கள் இருக்கிறார்கள் உங்களுக்காக, ஒரே வயதுள்ள பெண்கள். கிளாஸுகள் நிறைக்கப்பட்ட சாராயங்கள், பானங்கள் உங்களுக்கு இருக்கிறது. لا يسمعون فيها لغوا ولا كذابا, எந்த வீண் பேச்சையோ பொய்யையோ நீங்கள் சொர்க்கத்தில் கேட்க மாட்டீர்கள். ஜஸாஅம் மின் ரப்பிக் அதாஅன் ஹிஸாபா, அல்லாஹ் கூலி தந்தா எவ்வாறு இருக்கும்? கணக்கெடுக்க இல்லாத அளவுக்கு அல்லாஹ் கூலியை தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நோம்புடைய பரக்கத்தால் யா அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, ஜன்னத்து அதிலை, ஜன்னத்து நஈமை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தை வாஃபி நிஅமஹு வ காஃபி மஸீதா, வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث, أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الراحمين يا خير الناصرين يا ودود يا ذا العرش المجيد يا قبي يا عزيز يا قبي يا عزيز. الله لطيف بعباده يرزق من يشاء وهو القبي العزيز وهو القبي العزيز وهو القبي العزيز. يا قادر يا قدير يا قادر يا قدير يا مقتدر يا حافظ يا حفيظ يا حافظ يا حفيظ. اللهم صل على محمد وعلى آل محمد. يا علي يا عظيم يا علي يا عظيم. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. يا الله كرفي رحمان يا الله ولي باولي ولي باياك.
எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத் மகனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ தோஃபிக் செய்வாயாக, எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. இஃப்தாருடைய நேரம் உடனும் கையேந்திருக்கிறோம். ரஹ்மானே, நீ மாலிக்குல் முல்க் யா அல்லாஹ், நீ இலாஹின் நாஸ் யா அல்லாஹ், நீ மலிக்கின் நாஸ் யா அல்லாஹ், முழு மனித சமூகத்துக்கும் நீதான் ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே இபாதத் செய்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு ரப் கிடையாது யா அல்லாஹ். உனக்காக ஹாலிசாக நோன்பு வைத்தோம் யா அல்லாஹ். எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. உன்னிடம் ஒரு நாள் வர இருக்கிறோம் யா அல்லாஹ், தனியாக வர இருக்கிறோம் யா அல்லாஹ். ரஹ்மானே, உன்னை சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களிலிருந்து நல்ல வேலைகளை வாங்கி கொள்வாயாக, பேணுதலாக தொழும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு நுழையும் அந்த முதல் சப்புகளில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. கேள்வி கணக்கில்லாமல் 70,000 பேர் சொர்க்கம் நுழைவார்களே, அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நேர் வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. வழி தெரியாமல் தடமாறுகிறோம் யா அல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டிய அல்லாஹ். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் யா அல்லாஹ், நபிமார்களுக்கு காட்டிய வழியை காட்டிய அல்லாஹ். சஹாபாக்களுக்கு காட்டிய வழியை காட்டிய அல்லாஹ். சுஹதாக்கள் சித்தீக்குகளுக்கு காட்டிய வழி எங்களுக்கு காட்டிய அல்லாஹ். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய வழியை விட்டு எங்களுக்கு பாதுகார் ரஹ்மானே. யா அல்லாஹ், மின் ஷர்ரின் நாஸ், மக்களுடைய கெடுதியை விட்டு எங்களை பாதுகார் யா அல்லாஹ். மின் ஷர்ரிமா ஹலக், உன்னுடைய படைப்புடைய கெடுதிகளை விட்டு பாதுகார் யா அல்லாஹ். ஒமின் ஷர்ரின் நஃபாஸாதி ஃபில் உகத், சூனியக்காரர்கள் பொறாமைக்காரர்கள் கண்ணூர் உள்ளவர்களுடைய கெடுதியை விட்டு பாதுகார் யா அல்லாஹ். ஒமின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாசுடைய கெடுதியை விட்டு பாதுகார் யா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், அனைத்து வகையான பொறாமைகள் கெடுதிகள் மோசமானவர்களை விட்டு எங்களை பாதுகார் யா அல்லாஹ். ரஹ்மானே, உன்னை பத்தி பேசும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இந்த உலகம் கொஞ்ச காலம் யா அல்லாஹ், இந்த உலகத்தை முடித்து விட்டு ஒரு நாள் கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ். நமது மூதாதையர்கள் பெற்றோர்கள் கபர்களிலே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. எங்களுடைய கபருடைய மஹ்ஷருடைய சிராத்துடைய அனைத்து வாழ்க்கையிலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரப்பானியாவை பாதுகாப்பாயாக. இதற்காக உதவி செய்யக்கூடிய, உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் ஆயுளில் பறக்க செய்வாயாக, நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவருடைய பிள்ளைகளில் பறக்க செய்வாயாக, சொத்து செல்வங்களில் பறக்க செய்வாயாக. கியாமத் வரை இந்த ரப்பானியா மனித சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனமாக ஆக்குவாயாக. இங்கு ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் உஸ்தாத் உஸ்தாத்மார்கள் அனைவர்களையும் நீ கபூல் செய்வாயாக. உனது மறைவான கசானாவிலிருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்களால் ஒரு முஸ்லிமோ, ஒரு பறவையோ, ஒரு மிருகமோ, ஒரு மரத்துக்கோ எங்களால் அநியாயம் நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாருடைய உள்ளத்தை உடைத்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கையால் எங்களுடைய நாவால் எந்த படைப்பும் துன்புறுத்தல் அடையாமல் எங்களை பாதுகாப்பாயாக. உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக. குர்ஆனை படித்து அதன்படி அமல் செய்து முழு உலகத்துக்கும் குர்ஆனை பேசக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. மனதிலே தைரியத்தை தருவாயாக. வாழும் பொழுதுதான் சாதிக்க வேண்டும் யா அல்லாஹ். சொர்க்க நன்மாராயத்தோடு எங்களுடைய கடைசி முடிவை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சொர்க்க நன்மாராயத்தோடு எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரியும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ குமர்கள் திருமணம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய திருமணங்களை நடாத்தி வைப்பாயாக. பல கஷ்டங்களோடு பல துன்பங்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், கஷ்டங்களை துன்பங்களை போக்கி வைப்பாயாக.
இந்த ரமதானுடைய எஞ்சியிருக்கக்கூடிய 27-28 ரமதான்கள் சரியாக நோன்பு பிடித்து சரியாக நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், இஹ்லாஸை நசீபாக்கியா அல்லாஹ், நல்ல குணங்களை தாயா அல்லாஹ், நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ், சுஜூதிலே மௌத்தை தாயா அல்லாஹ், இந்த இஃப்தாருடைய நேரம் யா அல்லாஹ், உன்னிடம் கையேண்டிருக்கிறோம் ரஹ்மானே. இபிலீசுடைய துவாவை கூட தட்டாதவன் யா அல்லாஹ், என்னுடைய துவாவை ஒரு நாள் நீ தட்ட மாட்டாயா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை கண் குடிச்சிகளாக ஆக்குவாயாக, பிள்ளைகளை பார்த்து வெறுப்பு தந்து விடாதயா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் ஓதக்கூடிய ஹாஃபிதுகளாக, சிறந்தவர்களாக, தக்குவா உள்ளவர்களாக ஆக்குவாயாக, குடும்பங்களை பெற்றோர்களை கண் குளிர்ச்சிகளாக ஆக்குவாயாக, எங்களுடைய கடைசி வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவாயாக, எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வைலைக்க அனபனா வைலைக்கல் மசீர். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة ونعوذ بك من النار لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة ونعوذ بك من النار لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة ونعوذ بك من النار لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة ونعوذ بك من النار لا حول ولا قوة إلا بالله العلي العظيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم يا علي يا عظيم يا علي يا عظيم يا علي يا عظيم يا واسع الفضل يغفر لي 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 لا إله إلا الله أستغفر الله
أسألك الجنة ونعوذ بك من النار. لا إله إلا الله، أستغفر الله. أسألك الجنة ونعوذ بك من النار. الله أكبر، الله أكبر، الله أكبر. السلام عليكم ورحمة الله. غايبة جنازة الغش تريدون في جنازة الغش نعم لتكبير لكم ذلك. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، حمدا يوافي نعمه ويكافي مزيده. ما فعلنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم عنا على ذكرك وشكرك وحسن عبادتك. ربنا عليك توكلنا وإليك نغنى وإليك المصير. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.